அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் கேட்க இருப்பது உணர்ந்தவன் எனும் சிறுகதை. இந்த கதை இப்படிதான் ஆரம்பிக்குது. தண்டச்சோறு என்று இதுவரை யாரும் சொன்னதில்லை. ஆனால் சொல்லிவிடுவார்களோ என்ற பயம் உண்டு. சொல் வந்தால் தாங்காது பொசுங்கி போவான். அதனாலேயே தர்மு ஓடி ஓடி வீட்டில் உதவினான். பிடுங்கி ஒத்தாசை செய்தான். அன்று பழைய பேப்பர்களை தராசில் நிறுத்து கட்டியெடுத்து கிளம்பும்போது அப்பா கேட்டார், அயன் பாக்ஸ் எங்கே காணோம்? நேத்து தர்மு உங்கள் சட்டை மூனை தேய்ச்சி அடுக்கினானே. கிரே பேண்ட் போட்டுட்டேன், நீல சட்டையில் பட்டனை காணோம், வெள்ளை ஷர்ட் கசங்களாக இருக்கு. நான் தச்சு தர்றேன்ப்பா. தர்மு நூல் டப்பா தேடினான். அயர்ன் எங்கே போச்சுடா? பக்கத்து வீட்டு மாமி இரவல் கேட்டாங்க, ரம்யாவே இன்னைக்கு பெண் பார்க்க வர்றாங்களாம், பட்டுச்சேலை தேய்க்கணும்னு. அம்மா ஊசியில் நூலை கோர்த்தபடி உதடு கசங்காமல் பதில் தந்தாள். நாலஞ்சு வரண்டிலே இதுவரை ஒன்றும் தகையலை அந்த பொண்ணுக்கு. பெண்ணுகளுக்கு வரன், பையன்களுக்கு வேலை, ரெண்டும் கை அதுங்களுக்கு சிரமமான கட்டங்க. ஆனால் வழி இருக்கும், நேரம் வரும்போது திறக்கும், நம்ம மனசு போல அமையும். தர்மோ கீழ்ஃப்ளாட் அக்கா தலை நீண்டது. வாங்கக்கா. சார் ஆஃபீஸ் கிளம்பிட்டுருக்கீங்க. சாரி. தர்மோ கொஞ்சம் அயர்ன் பாக்ஸ் தரியா? பாலாஜிக்கு இன்னைக்கு ஸ்கூலில் ஏதோ விழாவாம், இப்போ வந்து சொல்கிறான். நேருஜி போல் ஷெர்வானி செட் கொடுத்து விட கேட்டிருக்காங்க, அது கதர்பட்டு சுத்தமாக கசங்கியிருக்கு. மாமி வீட்டுக்கு போயிருக்குக்கா, 10 நிமிஷத்திலே பாலாஜி ட்ரெஸ்ஸை அனுப்புங்க என்றான் தர்மோ. மாமி வீட்டுக்கு ஓடிப்போய் அயர்ன் பாக்ஸையும் கூடவே அவர்களுடைய பட்டுப்புடவையையும் கேட்டு வாங்கி வந்தான். மேசையில் கெட்டியாக விரிப்பு பரப்பி பிளக்கை செருகினான். முதல்ல உங்கள் ஷர்ட்டுப்பா. துணியில் வளவளவென்று ஓடி சுருக்கங்களை விழுங்கியது பெட்டி. ரெடிப்பா. இப்படி எல்லார் வேலையையும் இழுத்து போட்டுக்கணுமாடா? வெது வெதுத்த சட்டைக்குள் நுழைந்தபடி அப்பா முனகினார். இருக்கட்டும்ப்பா, சும்மாதானே இருக்கேன். சொல்கையில் ஏனோ தொண்டையடைத்தது. சில்க் பகுதிக்கு ரெகுலேட்டரை திருகி நெளிந்து பட்டு சேலையை கவனமாய் தேய்த்து மடித்தான். பழைய செய்தித்தாள் சுற்றி அழுங்காமல் மாமியிடம் தந்தான். தேங்க்ஸ் தம்பி, இப்போவே வர்றாங்க போல, காஃபிக்கு கூட பால் இல்லை. மாமி எதேச்சியாக சொல்ல இவன் ஓடிப்போய் அம்மாவிடமிருந்தும் மேல் வீட்டு அக்காவிடமிருந்தும் பால் பாக்கெட் வாங்கி கொடுத்தான். பாலாஜி தேங்காய் பழம் இலை வாங்க போயிருக்கான். பூ சொல்லிவிட மறந்துட்டேன், இன்னும் அவனை காணலை. சைக்கிளில் கிளம்பி 5 நிமிடம் வாழை இலையில் சுற்றிய மல்லிகைப்பூ பந்தோடு திரும்பினான் தர்மோ. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, பெரிய ஒத்தாசை இது. பழைய பேப்பர் கட்டோடு பஜார் போய் வீட்டிற்கான மளிகையுடன் திரும்பினான். ஹிண்டுவில் வேலைக்கு ஆட்கள் தேவை பகுதியை உறுத்து குறித்து அழுத்து தூக்கி போனான். சலபுளவென்ற பேச்சில் உறக்கம் கலைந்தது. சற்று நேரம் உற்சாக குரல்களை கேட்டபடி கிடந்தான். சுகமாக இருந்தது. அடிக்கடி பொங்கிய சிரிப்பு ஆவலை தூண்ட முகம் கழுவி கொண்டு முன்னறுக்கி வந்தான். வாப்பா தம்பி, இதை பிடி. இவனை பார்த்ததும் சின்ன பெண் போல வெடுக்கென்று அந்த மாமி ஒரு தாம்பழத்தை எடுத்து நீட்டினாள். என்ன மாமி, எதுக்கு? கேள்வியோடு ஏந்தி கொண்டான். தட்டு இனிப்பு வெற்றிலை பாக்கு என்று அம்சமாய் நிறைந்திருந்தது. தம்பி கை ராசி ரம்யாவுக்கு நிச்சயம் பண்ணியாச்சுப்பா, நல்ல இடம், உங்களால் ஆனது செய்யுங்க போதும்னுட்டா. சந்தோஷம் மாமி. கௌரவம் பார்க்காது புடவை தேய்ச்சி பால் பூணு வாங்க ஓடி திருமணம் நிச்சயமாகிவிட்ட நிம்மதியிலோ என்னவோ மாமியின் விழியோரங்கள் நனைந்துவிட்டன. அம்மா முகமெங்கும் விரிந்த ஒரு பெருமை புன்னகையுடன், அதுக்குத்தானே இருக்கும், ஒருத்தருக்கொருத்தர் இதிலே என்ன என்றாள். மாலை 6 மணிக்கு அக்கா பாத்திரத்தோடு வந்தாள். என்னென்ன சொல்லு? வாசனை கொள்ளுதே, வெங்காய பக்கோடா, என்னக்கா விசேஷம்? நன்றி நவிழல், நொடியில் ட்ரெஸ்ஸை தேய்ச்சி தந்துட்டியே, ராஜிக்கு பிரைஸ் கூட கிடச்சிருக்கு. எல்லா அம்மா மாரியும் போல மகா பூரிப்புடன் இருந்தாள் அவள். தாயின் முந்தானைக்குள்ளிருந்த பொடியினை இழுத்து தட்டி கொடுத்தான் தர்மு. வெரி குட் பாலா. பென்சில் பாக்ஸ் தயக்கத்துடன் சின்ன கை நீண்டது. அடே, ஜோரான பிரைஸ். அக்கா குரல் தழைத்து பேசினாள். அநியாயத்துக்கு வெக்கப்படுவாள். இப்போ பிரைஸ் கிடைச்சதிலே கொஞ்சம் தைரியம் வந்திருக்கு. பக்கோடா எப்படி இருக்கு? எப்பவும் போல A1க்கா. மற்றொன்றை வாயிலிட முறுமுறுவென்று மனமாய் கரைந்தது. யோசிக்கும் முன் அதே வாய் பேசிவிட்டது.
இனி அயர்னிங் வேலையெல்லாம் எங்கிட்டேயே தந்துடுங்கா, எனக்கு டிஃபன் செலவு மிச்சம். சிரித்த பிறகுதான் என்ன மாலை சுடரானது. நிஜமாக தான் சொல்கிறேன்கா. கீழே இஸ்திரிக்காரன்கிட்ட ஓடி கணக்கு பார்க்கறது அல்லாட்டம்தான். அவனும் தினசரி வர்றதில்லை. ஆனால் உனக்கு வேலை கிடைச்சிருமே தருமோ? கிடைக்கட்டும், அது வரைக்கும் இது பக்கோடாவிற்கு பதில் பைசாவாக தந்துடுங்க. சரி சரி. மேலும் கீழுமாக இருந்த மற்ற 7 வீடுகளிலும் போய் இதையே சொல்லி வந்தான். ஆனால் நினைத்தது போல துணி மூட்டைகள் வந்து குவியவில்லை. தெருமுனை தள்ளுவண்டி இஸ்திரிக்காரனிடம்தான் ஓடினார்கள். தாங்காமல் போய் கேட்டுவிட்டான். ஏங்கா, நிஜமாவே சொன்னியா தருமோ? உன் அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க? எங்களுக்குமே எப்படியோ இருந்தது. வேலை சுத்தமாக இருக்கும்கா. ராசியும் பிரமாதமாக இருக்கே. சிரிப்புடன் துணிகளை அள்ளி தந்தால் மறுபடி வீடு வீடாய் போய் நின்றான். தினம் ராத்திரி வந்து துணிகளை எடுத்து போகிறேன் சார். காலையிலே நீங்கள் கேட்குற நேரத்துக்கு சரியாக டெலிவரி பண்ணிடுறேன் என்று நயந்தான். நான் மாது வந்திருக்கேன் என்ற நாகேஷ் பாணியில் வாசல்களில் இரவு இவன் சத்தம் தவறாது கேட்டது. தினம் வேலை வந்தது. வாக்கு காத்ததில் வேலை கூடியது. தோளும் பிடரியும் நோக தேய்ந்தான். ஆனால் செய்ய செய்ய வேலை நேர்த்தியானது. காசு வாங்கும்போது நொந்த தோள்கள் நிமிர்ந்தன. முன்பு போலவே ஓடி ஒத்தாசையாய் நின்றான். ஆனால் வெட்டிப்பயல் என்று வைவார்களோ என்ற பதட்டத்துடன் அல்ல, பரிவுடன், தன்னம்பிக்கையுடன். அன்று புடவை லாகவமாய் புரட்டி மடித்து பெட்டி அழுத்தி கொண்டிருந்தான். தேய்த்து அடுக்கிய பேண்ட் மடிப்புகள் சீரான கத்தி வெட்டாய் நின்றன. காஃபி குடித்தபடி அப்பா தன்னையே பார்ப்பதை உணர முடிந்தது. ஒரு கை நீர் அள்ளி தெளித்தபடி நிமிர்ந்து புன்னகைத்தான். என்னடா, வேலை எப்படி இருக்கு? காசு வருதுப்பா, சோம்பலோட நேரமும் போகுது, வேறென்ன? காசுக்கு என்னடா பெரிய செலவு உனக்கு? அம்மா சீண்டினாள். அப்ளிகேஷன் அனுப்ப, சினிமாக்கு, சுண்டல் வாங்க, எதுக்கும் இந்த 20 நாளாக இவங்கக்கிட்ட காசு கேட்டு வரலையே. என்னப்பா? வந்தாலும் தப்பில்லைடா. வார்த்தைகளின் பரிவில் இவனுள் பொங்கியது. நல்ல மனசிலே பேசுறீங்கப்பா, நானும் பொறுப்புணர்ந்து நடந்துக்கணும்ல? நடந்துக்கிறடா. இதையே டெவலப் செய்து ட்ரை கிளீனர்ஸ் இப்படி ஏதும் ஆரம்பிக்க லோன் போடுவோமா? தோள் கொடுக்கும் தோழனாய் தகப்பன் கட்டை விரலை உயர்த்தினான். முதுகில் தட்டி கொடுத்து சிரித்தார். இந்த 1 மாசமாக தான் உன் முகம் தெளிவாய் இருக்குது. வழியாய் இல்லை, ஜமாய்ச்சிடுவோம். உலகையே ஆள வந்தவன் போல உணர்ந்தான் தருமோ. இனி வாசல்கள் தானாய் திறக்கும். இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது. இந்த ஸ்டோரி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்றதை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும்.